நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, நம் தமிழ் மொழியில ஒன்பதாம் சுவை. செம்மையாய் விளங்கும் செந்தமிழே, கவிதையாய் மின்னும் ஏற்றமிழே, கலைகளோடு கலந்த இசைத்தமிழே, உணர்ச்சிகளோடு பிணைந்த நாடகத்தமிழே, பசுமை நிறமான பைந்தமிழே, முதுமை அடையாத முத்தமிழே, முதுமையடையாத முத்தமிழே, நான்கு செந்தமிழ் சொற்களாலும் எட்டு யாப்புகளுடன் 35 அணிகளையும் ஒருங்கிணைத்து, நான்கு ஓசைகளுடன் 103 பண்களையும் சேர்த்து, 9 சுவைகளாய் சொற்களை தொகுத்து, பல்லவர்கள் காலம் முதல் பாண்டியர்கள் காலம் வரை கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்ட ஓவியமாய் மின்னும் காவியமே. கற்பனைகளின் தாயாக, இறைவனின் தாரமாக, காவியங்களின் தலைவனாக, மலலைகளின் தந்தையாக, உலகில் பல ஓமைகளாய் இன்றும் என்றென்றும் இளமையாய் அடிவேட்டு தவளும் இழந்தமிழே, எங்கள் கற்போடு கலந்த பெண்மையே, உன்னை வணங்குகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.